வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் சுரங்கம் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களின் மூலம் தற்சார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் கிடைப்பதுடன் தொழில்நுட்பமும் மேம்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஊரடங்கு தளர்த்தப்படும் நிலையில் கோவிட் தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தவறாமல் கடைபிடித்து அரசுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் செய்ய அரசு தயாராக உள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மட்டும் இரண்டு பேர் பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை விசாரணையின் போது இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் முதலமைச்சர் அறிவிப்பு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்சார்பு இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு அனைவரின் உறுதிப்பாடு அர்ப்பணிப்பு உணர்வு ஒத்துழைப்பு ஆகியவை மிகவும் அவசியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டுள்ளாா் எல்லைகளை பாதுகாப்பதில் நாட்டின் சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றும் நம் நாடு எந்த அளவிற்கு பலமுடையதாக ஆகிறதோ அந்த அளவிற்கு உலகில் அமைதிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய மனதின் குரல் உரையில் கொரோனா தொற்றால் நாடு பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆண்டு எப்போது கடந்து போகும் என்பதைத்தான் பலரும் விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்டார் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு இது போன்றதொரு சங்கடமான நிலை வருமென்றோ அதற்கு எதிரான போராட்டம் இவ்வளவு நாள் நீடிக்கும் என்றோ நாம் நினைத்து பார்க்கவில்லை என்றும் நாட்டின் கிழக்கு கரையோர பகுதிகளில் சில நாட்களுக்கு முன்பு அம்பன் புயலின் கோர தாண்டவம் மேற்கு கரையோரத்தை தாக்கிய நிசர்க் சூறாவளி பல மாநிலங்களில் விவசாயிகளை கலக்கத்தில் ஆழ்த்திய வெட்டுக்கிளி தாக்குதல் போன்ற பல நிகழ்வுகளும் தொடர்கதையாக இருந்தன என்றும் பிரதமர் தமது உரையில் கூறினார் இவை போதாது என்று நமது சில அண்டை நாடுகள் புரிந்து வரும் செய்கைகளையும் முன்னிறுத்தும் சவால்களையும் நாடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்த பிரதமர் ஒரே நேரத்தில் இந்த அளவு பேரிடர்கள் மிக அரிதாகவே நடக்கின்றன என்றார் கடந்த ஆறு மாதங்கள் சவால்களுடன் கடந்து சென்ற விதத்தை பார்த்து ஆண்டு முழுவதுமே மோசமானது என்று முடிவு செய்வது சரியல்ல என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் சரித்திரத்தை நாம் புரட்டி பார்த்தால் எத்தனை எத்தனையோ இடர்களையும் சங்கடங்களையும் கடந்து அவற்றை வெற்றி கொண்டு மேலும் ஒளிவிட்டு பிரகாசித்து வந்திருக்கிறோம் என்பது தெரியவரும் என்றும் இந்தியாவின் மீது பல நூறு ஆண்டுகளாக தொடுக்கப்பட்டு வந்துள்ள சங்கடங்கள் காரணமாக நாடே அழிந்துவிடும் நம் கலாச்சாரம் அஸ்தமித்துவிடும் என்றெல்லாம் மக்கள் கருதினார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இந்தியா மேலும் பிரம்மாண்டமானதாக வளர்ந்து தழைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒருபுறம் சங்கடங்கள் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்து பல பல புதிய படைப்புகள் ஏற்படுத்தப்பட்டதை பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவை பொறுத்தவரை சங்கடங்களை எப்போதுமே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றி கொண்டு வந்துள்ளது அந்த உணர்வோடு நாம் இப்போதும் முன்னேறி வர வேண்டும் இந்த எண்ணத்தை மக்களாகிய நீங்கள் கொண்டிருந்தால் நூற்று முப்பது கோடி மக்களும் முன்னேறுவார்கள் என்று பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் அந்த வகையில் இந்த ஆண்டு நாட்டிற்கு ஒரு புதிய சாதனை படைக்கும் ஆண்டாக மிளிரும் இந்த ஆண்டிலேதான் நாடு புதிய இலக்குகளை எட்ட முடியும் புதிய எழுச்சிகளையும் சிகரங்களையும் நோக்கி செல்ல முடியும் என்று தெரிவித்த பிரதமர் மக்கள் சக்தியின் மீதும் தேசத்தின் மகத்தான பாரம்பரியத்தின் மீதும் தமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என்றார் அமைதி வளர்ச்சி ஆகியவற்றில் உலக அளவில் நம் நாட்டின் பங்களிப்பு மேலும் பலமாக இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் சகோதரத்துவ உணர்வை உலகம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றார் நாட்டின் இறையாண்மை மற்றும் எல்லைகளை பாதுகாப்பதில் இந்தியாவின் ஆற்றலையும் அர்ப்பணிப்பையும் உலக நாடுகள் அண்மையில் அறிந்து கொண்டன லடாக்கில் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நட்பை பேணவும் பாதகம் செய்ய நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் இந்தியாவுக்கு தெரியும் என்றார் பாரத தாயின் பெருமைக்கு சிறிதளவும் களங்கம் ஏற்படுத்த விடமாட்டோம் என்பதை நம்முடைய வீரம் நிறைந்த ராணுவ வீரர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர் லடாக்கில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை இந்த நாடே போற்றுகிறது என்றார் वीर मरण बीहार राणव वीर तंदे क्या प्रधम हमारे वीर सैनिकों ने दिखा दिया है कि वो कभी भी मां भारती के गौरव पर आंच नहीं आने देंगे साथियों लद्दाख में हमारे जो वीर जवान शहीद हुए हैं उनके शौर्य को पूरा देश नमन कर रहा है இந்த உறுதிப்பாடு நாட்டு மக்கள் அனைவரின் லட்சியமாக வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் எல்லைகளை பாதுகாப்பதில் நாட்டின் சக்தி அதிகரிக்க வேண்டும் தற்சார்பு உடையதாக இந்தியா உருவாக வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தற்சார்பு இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு அனைவரின் உறுதிப்பாடு அர்ப்பணிப்பு உணர்வு ஒத்துழைப்பு ஆகியவை மிகவும் அவசியம் என்பதுடன் இவை இன்றியமையாதது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நம் நாடு எந்த அளவிற்கு பலமுடையதாக ஆகிறதோ அந்த அளவிற்கு உலகில் அமைதிக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகரிக்கும் என்றார் ஊரடங்கு என்ற பூட்டை தற்போது திறந்து கொண்டிருப்பதாக கூறிய அவர் இந்த சூழலில் கொரோனாவை வீழ்த்துவதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மக்களின் எச்சரிக்கை உணர்வுதான் கொரோனாவிடமிருந்து அனைவரையும் பாதுகாக்கும் முகக்கவசம் இல்லாமல் ஒரு மீட்டர் இடைவெளியை பின்பற்றாமல் பிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்காமல் இருந்தால் உங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் ஆபத்தில் சிக்க வைக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார் ஊரடங்கு தளர்த்தப்படுவதுடன் சுரங்கத்துறையில் வர்த்தக ரீதியான ஏலமுறை விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் தற்சார்பு பாரத இயக்கத்திற்கு வேகம் கிடைப்பதுடன் தொழில்நுட்பமும் மேம்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் தவிர விவசாய துறையிலும் பல சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றானது நம்முடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்து விட்டதாக தெரிவித்த பிரதமர் லண்டனிலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்றில் உலக அளவில் இஞ்சி மஞ்சள் உள்ளிட்ட மசாலாக்களின் தேவை அதிகரித்து விட்டதாக வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டினார் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய இந்த பொருட்களின் தொடர்பு நம் நாட்டுடன் இருப்பது ஆரோக்கியமான உலகை படைப்பதில் தமது பங்களிப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் கூறினார் கொரோனா தொற்று பலருக்கும் சங்கடங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் குடும்பத்தினருடன் அமர்ந்து பல்லாங்குழி போன்ற சின்ன சின்ன விளையாட்டுகளில் பங்கேற்றதை பலரும் தம்முடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மறந்து போன விளையாட்டுகளை வீட்டில் உள்ள முதியோர் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தற்போது பருவமழை காலம் தொடங்கி உள்ளது மழை நன்றாக பெய்தால்தான் விவசாயிகளின் விளைச்சலும் செழிப்பாக இருக்கும் அந்த வகையில் இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்தி மக்கள் தங்களின் பணிகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த மழைக்காலத்தில் இயற்கையை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேண புதிதாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமானவற்றை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் மழைக்காலத்துடன் பல நோய்களும் ஏற்படும் என்பதால் கொரோனா காலத்தில் நாம் அந்த நோய்களிலிருந்து விலகி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆயுர்வேத மருந்துகள் கசாயம் வெந்நீர் போன்றவற்றை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் நூற்றாண்டு தொடக்க நாளில் அவருடைய வாழ்க்கை முறை சிந்தனைகள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவருக்கு தமது அஞ்சலியை அர்ப்பணிப்பதாக கூறினார் கோவிட் தொற்றுக்கு எதிராக போராடி உயிர்களையும் வாழ்வாதாரத்தையும் காக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பெரும்பாலான நாடுகள் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தி பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார் நமது நாட்டில் மத்திய அரசும் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய முறையில் பின்பற்றி அரசின் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளாா் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி யாரும் செயல்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ள குடியரசு துணைத்தலைவர் முக கவசங்களை அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை அடிக்கடி கழுவுவது போன்ற நடைமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் லடாக் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அரசின் மீது தொடர்ந்து விமர்சனங்களை தெரிவித்து வரும் நிலையில் அமித்ஷா இவ்வாறு கூறியுள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர் எல்லைப் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி குறுகிய அரசியல் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை அக்கட்சி தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவுடன் ஏற்பட்ட போர் தொடங்கி தற்போதைய சூழ்நிலை வரை விரிவான விவாதத்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தேசத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கொண்டு அவற்றை முறியடிக்கும் வல்லமை அரசுக்கு உள்ளதாக கூறிய அவர் ஆனால் ஒரு பெரிய அரசியல் கட்சியின் முன்னாள் தலைவரே நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார் இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலையில் குறுகிய அரசியலில் ஈடுபடுவதை காங்கிரஸ் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் ஜூலை இறுதியில் தில்லியில் கோவிட் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தரை லட்சமாக உயர வாய்ப்புள்ளதாக தில்லி துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா கூறியுள்ளதை அமித்ஷா மறுத்தார் அதுபோன்ற நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது மக்களை அச்சத்திற்கு உள்ளாகும் என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார் புதுதில்லியில் கோவிட் தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார் தெரிவித்தாா் இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் மற்றும் அம்மாநில அமைச்சர் ஹமந்த பிஸ்வா சர்மா ஆகியோருடன் அமித்ஷா தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் பிரம்மபுத்திரா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் குறித்தும் குவஹாத்தி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்தும் அவர்களிடம் உள்துறை அமைச்சர் கேட்டறிந்தார் அசாம் மக்களுக்கு உதவும் வகையில் விரைந்து உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தாா் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சக்தி தொடர்பான சாதனங்கள் அனைத்தையும் நன்கு பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூறியுள்ளார் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சாதனங்கள் மீது அதிக வரி விதிக்கவும் கடும் தரக் கட்டுப்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதிகளை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தாா் சூரிய மின்சக்தி சாதனங்கள் இறக்குமதிக்கு சுங்கத் தீர்வையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்று அவர் கூறினார் மின்சாரம் அனைத்திற்கும் அடிப்படையானது என்பதால் அந்த துறையில் பாதுகாப்பு நடைமுறைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் சீனா உள்ளிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின் கட்டமைப்பு சாதனங்களில் மின்துறை செயல்பாடுகளை சீர்குலைக்கும் மால்வேர் மற்றும் ட்ரோஜன் ஹார்ஸ் போன்ற மென்பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மின் கட்டமைப்புகளை சீர்குலைத்து பொருளாதாரத்தை பின்னடையச் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசுக்கு தகவல் வந்துள்ளதாக அவர் கூறினார் இந்திய மின்துறையின் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல்கள் பெரும்பாலும் சீனா சிங்கப்பூர் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தாா் மின் துறையில் சைபர் தாக்குதலை தடுக்க ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்குலைவு முயற்சிகள் அனைத்து துறைகளையும் பாதிக்கும் என்றார் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று ஒரே நாளில் பல்வேறு நாடுகளிலிருந்து இயக்கப்பட்ட விமானங்கள் மூலம் நான்காயிரத்து ஐநூற்று நான்கு பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உள்நாட்டு விமான சேவையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களை தற்போதுள்ள முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ளார் விமான பயணத்திற்கு பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு விமான சேவையின் அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் அதில் கூறியுள்ளார் கோவிட் தொற்று பரிசோதனையை வீட்டிலேயே மேற்கொள்ளும் வகையிலான கருவிகளை உருவாக்கும் பணியில் தில்லி ஐஐடியும் புனேயில் உள்ள தேசிய ரசாயன ஆய்வகமும் இணைந்து ஈடுபட்டுள்ளன இது தொடர்பாக தில்லி ஐஐடியின் பேராசிரியர் அனுராக் ரத்தோர் கருத்து தெரிவிக்கையில் கோவிட் தொற்றுக்கான பரிசோதனை தற்போதைய சூழலில் மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றார் ஆர்டிபிசிஆர் முறையில் மட்டுமே தற்போது பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அவர் இந்த பரிசோதனை ஆய்வகங்களில் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டினார் இதன் முடிவுகள் தெரியவர பல மணி நேரம் ஆகும் என்பதால் இதற்கான மாதிரிகளை சேகரிப்பதும் ஆபத்தாக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஐஜிஜி மற்றும் ஐஜிஎம் அடிப்படையிலான பரிசோதனை கருவிகளை உருவாக்குவதன் மூலம் வீட்டிலேயே கோவிட் பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் இந்த முயற்சி வெற்றியடைந்தால் செலவு குறையும் என்பதுடன் எந்தவொரு தனிநபரும் வீட்டிலேயே பரிசோதனைகளை செய்து கொள்ள இயலும் என்றார் அத்துடன் பரிசோதனை முடிவுகளை விரைவாகவும் தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் மைக்ரோசாப்ட் இந்தியா நிறுவனத்திடமிருந்து இதற்கான நிதியுதவி கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களில் இந்த பரிசோதனை கருவிகள் தயாராகிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இதன் உற்பத்தி நடைபெறும் என்று கூறினாா் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் நெருக்கடியான சூழலில் சாமானிய மக்கள் மீது மத்திய அரசு சுமையை ஏற்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் புதுதில்லியில் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் நாளை நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் வட்டார அளவில் ஒருவார காலம் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி கில்ஜித் பல்திஸ்தான் பகுதியில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பொதுத் தேர்தல் நடத்த பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அங்கு தேர்தலை நடத்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அதிபர் ஆருப் ஆல்வியும் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள இருபத்தி நான்கு தொகுதியில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கடந்த மாதமே இந்தியா தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது தில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரக அலுவலகத்தின் உயரதிகாரிகளிடம் இந்தியா சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கில்ஜித் பல்திஸ்தான் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் அனைத்து பகுதிகளுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று மத்திய அரசு பாகிஸ்தானிடம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது பாகிஸ்தானால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அந்த நாடு உரிமை கொண்டாட முடியாது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஐம்பத்தி நான்கு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இன்று ஒரே நாளில் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று எண்பத்தி நான்கு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று எண்பத்தி மூன்று பேருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூற்று இருபத்தி நான்கு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்று பதினான்கு பேருக்கும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள குடிநீர் திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினாா் சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் ஆத்தூர் குடிநீர் திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ள சிமெண்ட் குழாய்கள் அகற்றப்பட்டு இரும்பு குழாய்கள் பதிக்கும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் இன்று கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சேலம் தலைவாசலில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு வரும் கால்நடை பூங்காவை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆயிரத்து நூற்றி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் கால்நடை மருத்துவக் கல்லூரியுடன் கால்நடை ஆராய்ச்சி மையமும் இணைந்த வகையில் இந்த பூங்கா அமைக்கப்படுகிறது அங்கு ஆய்வு செய்த முதலமைச்சர் கட்டுமான பணிகள் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார் இதற்கான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் முன்னேறிய நாடுகள் கூட கோவிட் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிக்கலை சந்தித்து வரும் சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் அரசின் முயற்சியால் தமிழகத்தில் கோவிட் பாதிப்பால் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை விசாரணையின் போது இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் தமிழகத்தில் ஊரடங்கை வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரும் நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மருத்துவ நிபுணர் குழுவுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாளை காலை பத்து மணி அளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் மாநிலம் முழுவதும் எழுந்துள்ள சூழல் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் அரசுக்கு பரிந்துரை வழங்குவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் பின்னரே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா சிறப்பு சோதனைச் சாவடியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்ட எல்லைப் பகுதியான தஞ்சாவூர் வேதாரண்யம் சாலை வடுவூரில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வின்போது கேட்டறிந்தார் வாகனங்களில் வருபவர்கள் முகக்கவசம் அணிந்து வருவதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தவும் கண்காணிக்கவும் வேண்டும் வேண்டுமென்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார் மேலும் சோதனைச் சாவடியில் பணிபுரியும் காவலர்கள் அனைவருக்கும் தங்களின் சுய பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் அவர் ஆலோசனை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உயிரிழந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோரின் மரணத்திற்கு தகுந்த நீதி கிடைக்கும் என்று தாம் நம்புவதாக தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருவரின் மரணமும் தமிழகத்தின் அனைத்து தரப்பினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிப்பது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவால் நாடே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்களோடு இணைந்து காவல்துறையினரும் அரும்பாடுபட்டு பணியாற்றி வருகின்றனர் என்றும் அந்த அறிக்கையில் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை முழுவதும் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார் சென்னை மடிப்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் இன்று அவர் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சியின் நுண் செயல்பாட்டு திட்டத்தின் மூலம் கொரோனா தடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் உதவி பொறியாளர் தலைமையிலான குழுவில் கூடுதலாக மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு வார்டுக்கும் முப்பது முதல் ஐம்பது தன்னார்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் பதினோரு லட்சம் வீடுகளுக்கு தினமும் நேரில் சென்று தகவல் சேகரிக்கப்படுவதாக குறிப்பிட்டாா் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் வீட்டின் முன் நோட்டீஸ் ஒட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் எப்போதும் இதுபோல முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் இ பாஸை யாரும் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கூறியுள்ளார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கு இன்று எவ்வித தளர்வுகளும் இல்லாமல் தீவிரமாக செயல்படுத்தப்படுவதைத் தொடர்ந்து சென்னை தங்கசாலை சந்திப்பு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் வாகன தணிக்கை பணிகளை பார்வையிட்ட சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை முழுவதும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் போலி இ பாஸ் மூலம் பயணம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் போலியாக இ பாஸ் தயாரிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் குறைந்ததை தொடர்ந்து அந்நாட்டில் நடைமுறையில் இருந்து வந்த ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்படுவதாக இலங்கை அரசு தெரிவித்தது கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் இருபதாம் தேதி முதல் அங்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக தொற்று பரவல் புதிதாக யாருக்கும் கண்டறியப்படாததைத் தொடர்ந்து ஊரடங்கில் தளர்வளிக்கப்பட்டு வந்தது இதுவரை இலங்கையில் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஓரு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் தற்போது முன்னூற்று அறுபத்தி ஓரு பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கை விமான நிலையங்களை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் திறப்பதற்கு அந்நாட்டு அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் விமான நிலையங்களை திறப்பது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்கு தள்ளி வைக்கப்படலாம் என்று அந்நாட்டு விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிரசன்னா ரனதுங்கா தெரிவித்துள்ளாா் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் வாயிலாக கோவிட் தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்காக ஏழை நாடுகளுக்கு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரட்டப்பட்டுள்ளது குளோபல் சிட்டிசன் அமைப்பு சார்பில் இந்த நிகழ்ச்சி சிகாகோவில் பார்வையாளர்கள் இல்லாத மைதானத்தில் நடத்தப்பட்டது இதில் ஹாலிவுட் பிரபலங்கள் வேனி ஜான்சன் ஜெனிஃபர் ஹட்சன் மிலே சைரஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்பட்ட நிதி ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படும் என்று குளோபல் சிட்டிசன் அமைப்பு கூறியுள்ளது இதில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கோவிட் தொற்றால் எளிதில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்கள் மீது கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றார் நியூசிலாந்து எல்சல்படோ ஸ்வீடன் தென்னாப்பிரிக்கா பார்படாஸ் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் காணொலி வாயிலாக பங்கேற்றனர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் காணொலி மூலம் பேசுகையில் கோவிட் சவாலை எதிர்கொள்ள அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றாா் அமெரிக்காவில் லூயிவில் நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது நடந்த சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார் என்று அந்நகர காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இச்சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்டு என்ற இளைஞர் காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் அதேபோல் புரோனா டெய்லர் என்ற இளம்பெண் தனது வீட்டில் காவல்துறையினர் நடத்திய சூட்டில் பலியானார் இந்த இரண்டு உயிரிழப்புகளை தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதியில் போராட்டங்கள் தொடங்கி வன்முறையாக மாறியது பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த சூடு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் கிருஷ்ணகிரி சேலம் கோவை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் கோவை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது வளிமண்டல சுழற்சியின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி கோவை நீலகிரி நாமக்கல் விழுப்புரம் கடலூர் நாகை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் கோவை நீலகிரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுரங்கம் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களின் மூலம் தற்சார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் கிடைப்பதுடன் தொழில்நுட்பமும் மேம்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஊரடங்கு தளர்த்தப்படும் நிலையில் கோவிட் தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தவறாமல் கடைபிடித்து அரசுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் செய்ய அரசு தயாராக உள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மட்டும் இரண்டு பேர் பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை விசாரணையின் போது இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை சிபிஐ இடம் ஒப்படைக்கப்படும் முதலமைச்சர் அறிவிப்பு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்